stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களே, யார் நீங்கள் இந்த கவலைப்படுவது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜாய் டிவி வழியாக, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக, கீழே உள்ள தொலைபேசி எண்ணை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். விலாசம் தெரிந்து கொள்ள விரும்பினால் நேரடியாக எங்களை சந்திக்கும்படி யூனிவர்சல் ஆலயத்துக்கு உங்களை எல்லோரையும் நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறோம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை சந்திக்கலாம். சென்னையிலே 6 கிளை சபைகள் இருக்கிறது. இங்கே மவுண்ட் ரோடு தலைமை சபை, மேலும் பெரம்பூரிலே, கோருக்குப்பேட்டையிலே, அயனாவரத்திலே, அண்ணா நகர், பெரியார் நகர், அதாவது அகரம் பக்கத்திலே, மேலும் மும்பை ஹைதராபாத்திலும் யூனிவர்சல் ஆலயம் இருக்கிறது, மலேசியா கோலாலம்பூரிலும். நண்பர்களே, நீங்கள் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள விரும்பினால், உதவியை பெற்றுக்கொள்ள விரும்பினால் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாய், ஏனென்றால் வார்த்தை உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழிகாட்டுதல் உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் முயற்சி நம்முடையது, செயல் நம்முடையது. அதை பற்றி தான் இந்த வாரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது கிரியை இல்லாத நம்பிக்கை செத்தது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை என்று நீங்கள் விரும்பினால் செயல் அவசியம். அதுவும் அந்த செயல் சரியான நேரத்தில் இருக்கணும். இந்த சமயம் நான் ஒரு பார்வையற்றவனை பற்றிய ஓமையை, அதாவது ஓமை நான் சொல்ல முடியாது, சம்பவத்தை, பைபிளில் இருக்கிற அந்த சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற ஒரு பட்டணத்தின் வழியாக கடந்து போனார். திரளான ஜனங்கள், வழக்கம் அவர் எங்க போனாலும் அவர் பின் செல்வது உண்டு. கண்டிப்பா அவங்களுக்கு உதவி தேவை. வியாதியஸ்தர், நோய்வாய்ப்பட்ட மக்கள், இல்ல பலதரப்பட்ட அசுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள், அவருடைய வார்த்தையை கேட்க ஏக்கத்தோடு அவர் வல்லமையை பெறக்கூடிய விருப்பத்தோடும் விசுவாசத்தோடும் பின் செல்வாங்க. அந்த பாதையில பார்வை இல்லாதவனான ஒரு பிச்சைக்காரன், ஒரு குருடன் உட்கார்ந்துட்டு இருக்கான், பிச்சை கேட்டுட்டு இருக்கான், ஏன்னா அவனுக்கு பார்வை இல்லை. அந்த நேரம் ஜனங்களுடைய அந்த சலசலப்பு சத்தத்தை அவன் கேட்டவுடனே அவன் விசாரிக்கிறான், யார் போறது, என்ன சத்தம் இது? இப்ப ஜனங்கள் வந்து அவன்கிட்ட சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார். அந்த செய்தி அவன் காதல கேட்ட உடனே, கண் பார்வை இல்லாத ஒருத்தன், சில பேருக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் உண்டு, உடல் ஆரோக்கியமா இருக்கு, எந்த குறையும் இல்லை, அவங்களுக்கு போக்குவரத்துக்கான வழி இருக்கு, வசதிகள் இருக்கு, ஆனாலும் அவங்க ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தன்னை தவிர்த்துக்கிறாங்க, தடுத்துக்கிறாங்க. இது என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்க எல்லா நேரமும் ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க, தேவனுடைய உதவியை தேட முடியலன்றது. ஆண்டவரே, என்னால் இன்னைக்கு வர முடியல, என்னால் இதை செய்ய முடியல, என்னால் இதற்கு கீழ்ப்படிய முடியல. நண்பர்களே, காரணங்கள் நம்முடைய மனசை தேற்றுமே தவிர காயத்தை ஆற்றாது. மீண்டும் நேற்று நான் மக்களோட பகிர்ந்து கொண்ட ஒரே ஒரு அனுபவத்தை சொல்றேன். இந்த உண்மை சம்பவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை மறக்க வேண்டாம். அந்த பார்வையற்றவன் விசாரித்தான், நசரேனாகி இயேசு போகிறார் என்று சொல்லப்பட்டது. விஷயத்தை மறக்காதீர்கள். இப்போ நேற்று நான் சொன்ன ஒரு காரியம் என்ன, மருத்துவரை அணுகுகிற ஒருத்தர், மருத்துவர் கொடுக்குற மாத்திரையை வாங்குறார், சிகிச்சை முறைகளை கவனிக்கிறார். இப்போ அவருக்கு உண்மையாகவே வியாதி சரியாகணும். இந்த மாத்திரையை வாங்கினதுக்கு அப்புறமா அவர் ஒரு காரணம் சொல்றாருன்னு வைங்க, இந்த மாத்திரை வந்து கசப்பா இருக்கு, இந்த மாத்திரை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, 2-3 மாத்திரை கொடுத்துருக்காரு, நான் போட முடியாதுன்னு சொன்னால் வியாதி குணமாகுமா? மருத்துவரை நீங்க அணுகிருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவர் மாத்திரை கொடுப்பாருன்னு தெரியும், ஊசி போடுவாருன்னு தெரியும், சிகிச்சை முறை இருக்கும்னு தெரியும். அந்த சிகிச்சை முறையை தெரிந்து கொண்டு சென்ற ஒருத்தர் மருத்துவரை அணுகின பிற்பாடு அவர் கொடுக்குற மாத்திரைகளை, இது கசப்பா இருக்கு, இது பெருசா இருக்கு, இது நிறைய இருக்குன்னு சொன்னார். அது எவ்விதத்துல பொருந்தக்கூடிய ஒன்று? அப்ப தேவனுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்ற நீங்க, இதனால என்னால வர முடியல, அதனால என்னால வர முடியல, இதனால இதை செய்ய முடியல, அதனால என்னால செய்ய முடியலன்னு சொன்னால் எப்படி நீங்கள் அவர் உதவியை பெற முடியும்? அதுவும் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட. நண்பர்களை, யோசிங்க. யோசிக்கிறதுக்கு நம்ம எந்த பணமும் செலவு செய்ய வேண்டாம், யோசிப்பது இலவசம். குறைந்தபட்சம் நம்ம யோசிக்கணும். நம்ம யோசித்தால் பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். இப்ப இந்த பார்வையற்றவன் யோசிக்கிறான், நான் கண்ணு தெரியலன்ற இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஆண்டவரை விட்டுட்டா வாழ்நாள் முழுவதும் நான் இதே மாதிரி தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கணும், இங்கே இருந்து சாக வேண்டியதான். இல்லை, இதான் என்னுடைய வாய்ப்பு. இயேசு கிறிஸ்து போகிறார், நசரேயனாகி இயேசு போகிறார். ரெண்டு அர்த்தம், அவன் இருந்த இடத்தின் வழியா போறார், அவன் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தானா போகிறாருன்னா போயிடுவார்.
அந்த வாய்ப்பு அவனை விட்டு போய்விடும். இயேசு கடந்து போயிடுவார், ஆல்ரெடி அவனை தாண்டி போயிட்டார். இவன் போய் இப்போ அந்த விசுவாசத்தின் செயலை வெளிப்படுத்தாவிட்டால், வாய்ப்பை பிடித்து கொள்ளாவிட்டால் போய்விடும், வாய்ப்பு போய்விடும். உரத்த சத்தமாய் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல் மனம் இறங்கும். இயேசு நின்றார். ஒருத்தர் விசுவாசத்தின் செயலை வெளிப்படுத்தும் போது கர்த்தருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும் பொழுது கர்த்தர் அவமரியாதையாய் செல்வதில்லை. ஆனால் காரணங்களை சொல்லிட்டு முடியல, எனக்கு இது 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 செய்ய முடியாது, என்னால இதை முயற்சி எடுக்க முடியாதுன்னு யார் வெறும் காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாய் தேவன் காத்திருப்பது இல்லை நண்பர்களே. வாய்ப்பு கடந்து போய் விடுகிறது. ஒருவேளை நீங்க அப்படி பல வாய்ப்புகளை தவற விட்டுருக்கலாம், பல தடவை கர்த்தர் பேசி நீங்க காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சிருக்கலாம். உங்க மனசுல வலி, உடம்புல வலி, வாழ்க்கையில வேதனை. ஆனா இந்த மனுஷன் வாய்ப்பை பிடித்து கொண்டான், விசுவாசத்தினுடைய வெளிப்பாட்டை காண்பித்தான். ஆண்டவர் கேட்டார், என்ன வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுள். குறையோடு ஊனத்தோடு இருந்தவன் குணமாக்கப்பட்டவனாய் சென்றான். இனி பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, யார் தயவும் தேவையில்லை, யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம். அவன் பார்வை பெற்று கொண்டான், வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல. உங்க கண்கள் திறக்கப்பட்டதா? நான் நம்புகிறேன் திறக்கப்பட்டிருக்கும் என்று. ஒருவேளை அப்படியும் திறக்க கஷ்டமா இருந்தால் இந்த சாட்சியை கேளுங்கள். ஒருவேளை இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களதா இருக்கலாம். உடல்ல ஏற்பட்ட ஒரு குறைபாடு இந்த பெண்ணுடைய மனசை மிகப்பெரும் அளவில் பாதித்தது. தாழ்வு மனப்பான்மை, தன் உடலுடைய குறை அவங்களுக்குள்ள பல பாதிப்புகளை கொண்டு வந்துச்சு. தாழ்வு மனப்பான்மை, கோபம், யாருக்கும் அவங்களை பிடிக்கலன்ற ஒரு எண்ணம், எல்லாரும் அவங்கள வெறுக்கிறாங்கன்ற எண்ணம், ஒரு ரூமுக்குள்ளே தன்னை பூட்டி வச்சுக்கிட்டாங்க. ஆனா பீடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே இந்த பார்வையற்றவனுக்கு கிடைத்த மாதிரி இந்த பெண்மணி காரணம் சொல்லலை. யோசிச்சாங்க, நான் இப்படியே இருக்கிறதா இல்லை வெளியே வர்றதா? பீடத்தை நோக்கி வந்த உடனே, சவால் வைத்த உடனே பீடம் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்து அந்த பார்வையற்றவனுக்கு என்ன செய்தார், இந்த பெண்மணிக்கு என்ன செய்தார் என்று பாருங்கள். அதையே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் செய்ய முடியும், செய்ய விரும்புகிறார். ஆனால் காரணங்களை சொல்லி கொண்டு காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அல்ல. மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இதை சொல்வதற்காக. ஆனா யார் வாய்ப்பை பிடித்துக் கொள்ள போறீங்களோ, யார் காரணங்களை தாண்டி சூழ்நிலைகளை மாற்ற அவரை நோக்கி வர போறீங்களோ, யார் பீடத்தை அணுக போறீங்களோ, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற சக்தி உள்ளவர் என்பதை சொல்ல நான் சிறிதும் தயங்கவில்லை, பயப்படவில்லை. அவரால் முடியும். எனவேதான் வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடைய சக்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் சமீபத்தில் வந்திருக்கிறார், கூப்பிட நீங்க தயங்கினால் வாய்ப்பு கடந்து போய்விடும். சாட்சி கேளுங்கள். இன்னொரு சாட்சி உண்டு, நிகழ்ச்சியிலே கடைசி வரை இணைந்திருங்கள். தேவன் கொடுக்கிற இன்னொரு வாய்ப்பு, முதலாவது இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் பிடத்தை அணுக விரும்பினால் உடனே தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் ஞாயிறு காலை 9:30 வாருங்கள், தேவனுடைய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படி. சாட்சி கவனிங்கள் நண்பர்களே. ஒரு நாள் ஒரு நபர் என்கிட்ட சொன்னாங்க, எழுமிச்ச பழத்துல இருந்து அதனுடைய சாரை நான் எடுக்கணும், ஆனா என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு எலுமிச்ச பழமா இல்ல, 3 முழு எலுமிச்சையா இருந்தது. நான் அதை ஒன்னொன்னா பிழிய வேண்டியதா இருந்தது. நான் பிறந்த 6 இருக்கும்பொழுது என்னுடைய எலும்புகள்ல முறிவு ஏற்பட்டது. அந்த பிரச்சனை என்னுடைய முழு சரீரத்தையுமே பாதித்தது. நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது எல்லா குழந்தைங்களும் எப்படி செய்வாங்களோ அதே போல செய்யணும்னு நான் விரும்புவேன். என்னுடைய குடும்பத்துல ஏன் கூட சேர்ந்து பிறந்தவங்க 4 இருந்தாங்க. இந்த சமுதாயத்துல என்னால இயற்கையா எல்லாரும் மாதிரி வாழ முடியல. அவங்க எல்லாருமே குதிப்பாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, ஆனா என்னால செய்ய முடியாது. இங்கதான் என்னுடைய பிரச்சனை துவங்குச்சு. நான் பிறந்த சில வருஷங்கள் நான் வீட்டுல இருந்ததை விட மருத்துவமனையில இருந்ததுதான் அதிகமா இருந்தது. அப்ப மருத்துவர் சொல்லியிருந்தாங்க, யாரால நடக்க முடியாம பிரச்சனை இருக்கும், அவங்க எல்லாருமே காலில் ஒரு மிஷின் மாதிரி மாட்டும்படியாக. அது இரும்புல செஞ்சுதா இருந்தது, அது ரொம்பவே வெயிட்டா இருந்தது. அது என்னுடைய பாதத்துல இருந்து என்னுடைய முதுகு இளவு வரைக்கும் முழுசா மாற்ற மாதிரி இருந்தது. நான் என்னுடைய ஸ்கூல்ல இருக்கும்பொழுது பசங்க எல்லாரும் என்ன பார்த்து கேலி செய்வாங்க, அவங்க என்ன மாதிரி நடிச்சு காமிப்பாங்க. அதே எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சு, எனக்குள்ளாக மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. மத்த மக்கள் மாதிரி இருக்க முடியாத ஒரு சோகத்தை எனக்குள்ளாக ஏற்படுத்துது. நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த மாதிரி வாழ்க்கையை வச்சு நான் என் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது.
நான் யோசிப்பேன், நான் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபர், நான் மிகவும் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். நான் ஒரு குப்பையை போல என்னை பார்த்தேன். பிற்பாடு நான் வளர்ந்த வாலிப பருவத்தை அடைந்து முழுமையாக தாழ்வு மனப்பான்மை நிறைந்த ஒரு வாலிபராக இருந்தேன். நான் என்னுடைய பெட்ரூம்குள்ளாக நிறைய நேரங்களை செலவழிப்பேன். தனியே ஒளிஞ்சிட்டு சில நாட்கள் கூட நான் அங்கேயே இருப்பேன். எதையுமே சாப்பிட விரும்ப மாட்டேன். அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் என் ரூம்ல இருக்கும் போது பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். அந்த பாட்டை கேட்டுட்டே அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா இந்த வாழ்க்கையை விட்டு நான் ஒளிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் எல்லாமே எனக்குள்ளாக யோசனைகளை கொண்டு வர ஆரம்பிச்சது. நான் இந்த மாதிரி யோசனைகளுக்கெல்லாம் செவி கொடுப்பேன், யோசிச்சுட்டே இருப்பேன். இனிமேல் நான் வாழ்க்கையை வாழ்றதுல பிரயோஜனமே இல்லை. ஒரு நாள் நான் என்னுடைய ரூம்குள்ளாக இருக்கும்பொழுது ஒரு பேனா மாதிரி இருக்கிற கத்தி எனக்கு என்கிட்ட இருந்தது. அதை எடுத்து என்னுடைய கரங்களை நான் வெட்டும்படியே முயற்சி செஞ்சேன். ஏன்னா இந்த வாழ்க்கையை நான் முடிக்கணும்னு நினைச்சேன். நிறைய மக்கள் அவங்களுடைய புகைப்படத்துல சிரிப்பை வெளியே காண்பிக்கணும், சந்தோஷத்தை காமிக்கணும்னு நினைப்பாங்க. அது போலியா இருந்தாலுமே சரி, நீங்க இந்த போட்டோல பாக்கலாம், இதுல நான் போலியா கூட சிரிக்கிறேன். எனக்குள்ள கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்குன்னு கூட நான் வெளியே காமிச்சுக்கல. ஏன்னா அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை. யாரையுமே காதலிக்க எனக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சேன். ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும்னு, ஒருத்தரை நேசிக்கவும் அவங்களால நேசிக்கப்படவும் எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன். எனக்குள்ளாகவே நான் தடை செய்யப்பட்ட ஒரு நபரா இருந்தேன். என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையோ அல்லது என் வாழ்க்கையினுடைய தடையோ வெளியே இருந்த மக்கள்கிட்ட கிடையாது. எல்லாமே என்கிட்ட இருந்தது. நான் எப்படி உணர்ந்தேனோ அதுல இருந்தது. நானே முதல்ல என்னை ஏற்றுக்கொள்ளல. நான் எப்படியாக இருக்கேனோ அந்த விதத்தையே நான் ஏற்றுக்கொள்ளல. இப்படியாக தான் நான் ஆலயத்துக்குள்ளாக நுழைந்தேன். வாழ்க்கை முழுமையா அழிக்கப்பட்டு கசப்புணர்ச்சியோடு தாழ்வு மனப்பான்மையோடு. ஆனா இந்த இடத்துல நான் வித்தியாசமா ஒண்ணு கண்டுபிடித்தேன். முதல் நாள் வரும்பொழுதே எல்லாருமே என்னை வரவேற்கிறத நான் உணர்ந்து, நான் பார்த்த இங்கிருந்த மக்கள் இந்த நியாயம் தெரிகிற என்னுடைய வெளிப்புற தோற்றத்தினால என்னுடைய முடியாமையினால என்னை கேலி செய்யல. ஆனா என்னுடைய ஆத்மா மீது அவங்க ஆர்வமா இருந்தாங்க. நான் பீடத்துக்கு முன்னாடி போன தேவனிடத்துல பேசும்படி இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் என்ன பேசினேன்? தேவனே, நான் இந்த இடத்துல வரேன் சோகத்தோட கசப்புணர்ச்சியோட மகிழ்ச்சி இல்லாம கைவிடப்பட்ட ஒரு பெண்ணா. என்கிட்ட எதுவுமே இல்லை உங்களுக்காக கொடுக்க இந்த மோசமான வாழ்க்கையை தவிர. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் முன்னாடி உங்களை பார்த்தது கிடையாது, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இப்படியேதான் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போவேன் அப்படின்னா நீங்க என்ன கொலை செஞ்சிருங்கன்னு அவரை நோக்கி கேட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த கடைசி வாய்ப்பு இதுதான். நான் அவர்கிட்ட சொன்ன, தேவனே நீங்க வந்து இப்போ என்ன சந்திக்கலன்னா உண்மையாகவே நான் தற்கொலை செஞ்சுப்பேன். அப்படி இல்லைன்னா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன கொலை செய்யுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில அர்த்தமே இல்லை. அந்த ஜபத்திற்கு பிற்பாடு நான் மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்குள்ளாக அனுபவிச்சேன். தேவன் எனக்கு பக்கத்துல வந்தது போல நான் உணர்ந்தேன். தேவன் என்னை அணைத்து கொண்டு, என் மகளே நீ எப்படியாக இருக்கையோ அந்த விதத்துல நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னது போல இருந்தது. நான் உன்னுடைய ஜபத்தை கேட்டேன். இந்த நிமிஷம் துவங்கி நான் உன்னை முழுமையா மாத்த போறேன்ற சத்தம் எனக்கு கேட்டது. இனிமேல் ஒருபொழுதும் நீ தனியா இருக்க மாட்டேன். நான் எப்பவுமே உன் பக்கத்துல இருப்பேன். தேவன் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே செய்தார். அந்த நாள் துவங்கி நான் வித்தியாசத்தை உணர்ந்து நாளையத்தை விட்டு வெளியே வந்தேன். கண்கள்ல சந்தோஷத்தோடும் என்னுடைய இருதயத்துல மகிழ்ச்சியோடும் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத அந்த சமாதானத்தை நான் அந்த நேரம் அனுபவிச்சேன். நான் பிற்பாடு ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிக்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு துவக்கத்துல எனக்கு சரியா புரியல. ஆனா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. என்னுடைய முதல் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றமா தான் துவங்குச்சு. அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மத்த மக்கள் என்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு நான் கவலைப்பட்டு இருந்தேன். என்னுடைய வெளி தோற்றம் இப்படியா இருக்கு, எனக்குள்ளாக அந்த இயலாத தன்மை, என்னுடைய காலுகள் இருந்த பிரச்சனை. ஆனா அதற்கு பிற்பாடு அது எதுவுமே என்னுடைய நோக்கமா இனிமேலும் இல்லை. ஆனா என்னுடைய கவலை எல்லாமே நான் எனக்குள்ள எப்படி இருக்குன்னு தேவனை பிரியப்படுத்தும்படி என்ன செய்யறேன்றதுதான். ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனையுமே கஷ்டமுமே வெளிப்புறத்துல கிடையாது, கண்டிப்பா இல்லை. நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருந்ததோ அதுதான் பேசிச்சேன். அந்த நிமிஷம் துவங்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன், முழுமையாகவே என்னை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நான் ஆலயத்துக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய இஷ்யூ எல்லாமே கிழிஞ்சிருக்கும். எனக்கு எந்த வேலையுமே இல்லை நான் செய்யறதுக்கு. அதுக்கு பிற்பாடு நான் என்னுடைய வேலையை தேட ஆரம்பிச்சேன். என்னுடைய தியாகத்தை தயார்படுத்தும்படியாக, என்னுடைய புதிய அடையாளத்தை கட்டும்படியாக என்னுடைய பொருத்தனையானது இருந்தது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கம், என்னுடைய புது வாழ்க்கையினுடைய துவக்கம் இந்த முழுமையா நான் முதல் முதல் அர்ப்பணிக்கும் போது துவங்குச்சு. மனுஷனுடைய கண்களுக்கு முன்னாடி அது எதுவுமே இல்லை. ஆனா தேவனுடைய கண்களுக்கு முன்னாடி மிகப்பெரியது. என்னுடைய சிறந்ததை அர்ப்பணித்தேன், என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், என் ஆத்மாவை அர்ப்பணித்தேன், என்னுடைய தாழ்வு மனப்பான்மைகளை நான் அர்ப்பணித்தேன். நான் தேவன்ட்ட சொன்னேன், இன்னையிலிருந்து இந்த உலகத்துல இருக்க யாருமே என்னை பார்த்து உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த நாள் துவங்கி எல்லாமே என்னாலையும் செய்ய முடியும். ஏன்னா இந்த நாள் துவங்கி நீங்க தான் என்னை வல்லமைப்படுத்துவீங்க. நான் என்ன தேர்ந்தெடுக்கிறேன் என எனக்கு தெரியும். நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க.
அதற்கு பிற்பாடு இருந்து என்னுடைய யோசனை என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. தேவனை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ன்ற மிகப்பெரிய விருப்பம் எனக்குள்ளாக இருந்தது. அவரோட அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு நான் அதிகமா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் வேதாகமத்தை படிச்சேன். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருவேன். அதிகாலையில அவருடைய பிரசுரத்தை தேடுவேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவரோடு என்னுடைய துவக்கம் ஆரம்பிச்சது. மறக்க முடியாத அந்த நினைவு. மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் என்னை ஆட்கொண்ட நாள். வார்த்தையால விளக்க முடியாத ஒரு நாள். அந்த நிமிஷம் துவங்கிதான் என்னுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. நான் அந்த இடத்து விட்டு வெளியே வந்து ரொம்பவே சந்தோஷமா இயேசுவை பத்தி எல்லார்கிட்டயும் பேசணும்னு. என்னுடைய சரீரபூர்வமான வாழ்க்கையில என்ன மாற்றமும் கிடையாது. என்னுடைய காலில் இருந்த பிரச்சனை அப்படியேதான் இருக்கு. ஆனா மாற்றம் ஏற்பட்டது எனக்குள்ளாக. என் முழு வாழ்க்கையில எனக்குள்ள என்ன இல்லையோ அதை எனக்கு கொடுத்தார். அவருடைய மகளாக என்னை திருப்பினார். எனக்குள்ளாக மிகப்பெரிய வல்லமையோடு அவர் நுழைந்தார். என்னுடைய எல்லா தாழ்வு மனப்பானையும் நான் மறந்தே போயிட்டேன். என்னுடைய வீட்டில் ஒரு சோஃபாக்கு பின்னாடி எப்பவுமே ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கேன்னா ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த வெளியே போக ஆரம்பிச்சேன். இதை யாராலையுமே வெளியே பார்க்க முடியாது. ஏன்னா இது எனக்குள்ளாகவே இருக்கு. என்னுடைய முழு பலத்தோடு நான் தேவனுக்கு ஓடியம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய கனவுகளை தேடி நான் ஓட ஆரம்பிச்சேன். நான் மீண்டுமாக படிக்க ஆரம்பிச்சேன். நான் என்னுடைய யூனிவர்சிட்டியை முடிச்சு அதுக்கு பிற்பாடு வேலை தேட ஆரம்பிச்சேன். முதல் கார் நான் வாங்கினேன். ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு குறை இருந்தது. அதை என் வாழ்க்கையே பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாதது. என்னுடைய வாழ்க்கை துணையா இருப்பதற்கு என்னுடைய நாட்கள்ல எல்லாத்தையுமே நான் அவரோட செலவழிக்க என்னோட சேர்ந்து நடக்க சிலவையினுடைய மறுபகுதியா என் கூட இருந்து என்னை முழுமையாக்கு என்னை அன்பா பாத்துக்கிற ஒரு நபர், சந்தோஷமா பாத்துக்கிற ஒரு நபர். ஒரு நாள் நான் ஒரு துணையாளராக தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்துல மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த நாள் ஆலயத்துக்குள்ளாக ஒரு வாலிபன் நுழைந்தது நான் பார்த்தேன். அவர் ரொம்பவே உயரமா இருந்தார். அந்த நேரம் அவர் முன்னாடி வந்தார். நான் அவருக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட பேசினேன். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த நபர் தான் என்னுடைய கணவரா வருவார். அந்த நேரத்துல தேவன் என்னை பார்த்து இவர் தான் உன்னுடைய கணவரா வருவார்னு சொல்லியிருந்தா நான் தெய்வத்தை கேட்டுப்பேன். இல்ல தெய்வம், இந்த மாதிரி மோசமான வாழ்க்கையோட எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட வாழ்க்கை மீண்டுமா வேணான்னு சொல்லியிருப்பேன். நான் அவளை பார்த்தபொழுது மிகவும் அழகானவளாய் பார்த்தேன். மிக ஆர்வத்துக்குரிய ஒன்று அவளுடைய சரீரத்திலே குறைபாடுகளானது இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவளுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. எல்லா நேரமும் சராசரியான பெண்ணாய்தான் நான் அவளை பார்த்தேன். அவள் என்னிடத்தில் சொன்னால் அவளுடைய சரீர குறைபாட்டினாலே பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று. ஆனால் இன்று எங்களுக்கு 14 வயது நிறைந்த ஒரு பெண் இருக்கிறாள். அந்த நாள் துவங்கி எங்களுடைய புது வாழ்க்கையை நாங்கள் கட்ட ஆரம்பிச்சோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல நான் டிகிரியானது வாங்கியிருந்தேன். ஒரு டீச்சரா வேலை செய்யணுன்றது என்னுடைய கனவா இருந்தது. என்னுடைய கனவுக்காக நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய டவுன்லேயே அது மிகப்பெரிசா இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய விஷயம் இது அப்படின்னா பரிசுத்தாவியானவர் மட்டுமே. எனக்கு ஒரு தாய் இருக்காங்க, அவங்க என்னை வரவேற்றாங்க. அதுதான் யூனிவர்சல் ஆலயமா இருக்கு. நான் ஆலயத்திற்கு முதல் முதலாக வந்தபொழுது ஆலயத்துடைய ஆண்டு விழாவா அது இருந்தது. ஆவிக்குரிய தலைவர் அந்த இடத்துல என்னை வரவேற்கிறத நான் பார்த்தேன். அவருக்குமே ஒரு இயலாத தன்மை இருந்தது. அவர் வித்தியாசமா பார்த்தேன். அப்ப நினைச்சேன் இவரால ஜெயித்து வர முடியும்னா என்னால ஏன் ஜெயித்து வர முடியாது. அந்த வாரமே தேவனுடைய என்னுடைய அனுபவம் ஏற்பட்டது. ஒரு வெற்றி கூடிய நபராக தேவன் என்னை மாற்றினார். ஒவ்வொரு நாள்ல எழுந்துக்கும் போது யோசிப்பேன் எவ்வளவு மிகப்பெரிய தேவனா இவர் இருக்கார். அவர் என்னை அழைத்த அந்த வீடு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது. வாழ்க்கையில் மாற்றப்படும் இடமா இருக்கு. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரதா இருக்கு. விஷக்குடைய வாழ்க்கையை ஒரு கண்ணலையில பார்க்கும்போது எப்படி அது பிரதிபலிக்குமோ அதே எனக்குள்ளாக நான் சுமந்துட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்குமே அவர் ஜெயித்து வர நபரா இருக்கார். ஏன்னால் அவருக்கு ஒரு அடித்தளம் இருக்கு. அவருடைய சொந்த பலத்தினால கிடையாது, ஆனா அது தேவனுடைய வல்லமையா இருக்கு. பலமா இருக்க ஒரு நபரை தேவன் எப்பவுமே தேர்ந்தெடுக்க மாட்டார். எல்லாத்துக்குமே தயாரான ஒரு நபர், எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு எலுமிச்சத்தையுமே நான் தனியாக எடுத்து அதை ஒரு சாரா பிழிஞ்சிட்டேன். அது பரிசுத்தாவினவரால இன்னும் இனிப்பாக மாற்றப்பட்டது. அது மிகவும் நல்லதா இருக்கு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. யார் அப்படி பீடத்தை அணுகினார்களோ, யார் அப்படி தேவனை கண்டடைய வேண்டிய சமயத்திலே தேடினார்களோ, பரிசுத்தாவி அவர்களுக்குள் இறங்கி வந்தார். பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ள வரும்போது இரண்டு நிலைகள் உண்டு. முன்பு பிற்பாடு என்ற இரண்டு நிலை. இந்த வாலிபர் ஆண்டவரை பெறறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், அவரோட அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவி அவர் ஆட்கொண்ட பிற்பாடு இந்த வாலிபர் நிலைமை எப்படி மாறியது, முன்பு என்ன பிற்பாடு என்ன, இதுதான் இன்றைக்கு சற்று முன்பு ஆலயத்தில் நடந்தது.
ஏழு மணி கூட்டத்துல மக்கள் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். கண்டிப்பாய் அவர் ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்போது அவர் எந்த அனலையும் உலகத்தின் எந்த பலவீனத்தையும் மீண்டு செல்லக்கூடிய சக்தியை பெற்றுக் கொள்கிறார். இதோ இவருடைய அருமையான சாட்சியை கேளுங்கள். பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். தேவன் உங்களுக்கும் அதே பலத்தை கொடுக்கும்படியா சாட்சியை கூர்ந்து கவனிங்க நண்பர்கள். வணக்கம், என் பேர் வினோத்குமார், எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்துல ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வந்து வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நான் நல்லவன், ஆனால் வெளியேனு வந்த மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் வந்து நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலே அதிகமாக பொய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் வந்து ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் வாழணும், இதில் என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனை ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா ஏறத்துல நூலில அந்த விபத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இது எல்லா காரியமும் சரி, வீட்லேயும் சரி, என் நண்பர் மத்திலையும் நான் சொன்னது என்னன்னா இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார்கிட்டையும் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவில் என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன். கெட்ட கனவுகள் வரா மாதிரியும், மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயாரத்தில் போய் சொல்லிட்டு இருப்பேன் என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கினுவாங்க, ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுவிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது. அங்கே வந்திருந்தாங்க, வந்து இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்கள் இதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு. வாலிப குழுவிலேருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தை எனது எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசித்தேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்கிற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை எனக்கு முற்றிலும் மாறியாச்சு. ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்கிற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழுவை நான் கலந்து கொண்டேன். அங்கே போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில் நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை நான் தொடர்ந்து போகக்கூடிய நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகும்படியாக அநேக காரியங்கள், ஊழியம் செய்கிறதிலும் சரி, தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கிறதிலும் எல்லா காரியத்திலையும் சரி, நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போதிய இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்தந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுலேருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்தால் அந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ணுற மாதிரி அந்த நண்பர்களோட சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். சில நபர்கள் நான் கொலை செய்கிறது கூட தீட்டுற அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை அந்தளவுக்கு நான் அந்தளவுக்கு கொண்டு போனேன். சிலர் வந்து நான் கொலை செய்கிற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதாக இருந்தது. பிற்பா நான் கற்றுக்கினேன் இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்றைக்கி அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னென்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்லை நீ செய்யறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போ எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாக இருந்த அந்த பாரம் எல்லாமே, அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன். பிற்பாடு ஆலயத்தில் தொடர்ந்து நான் விசுவாசத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதில் உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ளா இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் நம்முடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதனால என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமா நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அதிகமா ஊழிய பணி செய்யறதிலும் சரி, அதிகமா ஜெபிப்பதிலும், அதிகமாய் வேத வாக்கியம் படிப்பதிலும் சரி, என்ன நான் முழுவதுமா நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது, அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது சிறந்த நாள். இது ஒண்ணுதான். ஏறத்தாழ
எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும் அதே பிரகாரம், என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப சொல்லணும், என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு, முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும், தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் எழுந்திருத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தவில் நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும், தேவனுடைய மனுஷனாகவும், தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. இந்த இரண்டு சாட்சி உங்களுக்கு ஆதாரம். தேவன் மாறவில்லை. யார் அவரை நோக்கி வராங்களோ, யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, வாய்ப்பை பிடித்துக் கொள்றாங்களோ, பீடம் அவங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. பரிசுத்தா இவங்க வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது நீங்க எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் மூலமாய் நடைபெறும். மீண்டும் பதித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூலமாய். எனவே நாம் ஜபத்துல இணையலாம். கர்த்தர் ஆவி தாமே உங்களை பலப்படுத்தும் போது ஞாயிறு காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியா. எனவே இது ஜபத்து நேரமா இருக்கிறது. எல்லோரும் குடும்பத்தோடு இணையுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்க்க வல்லவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவி இவர்கள் மீது பொழிந்தருளப்படட்டும். கர்த்தரை கண்ணடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபத்தில் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீர் எங்கள் சமீபத்தில் இருக்கிறீர்கள், உன் நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இரண்டு பேர் என் நாமத்தினால், மூன்று பேர் என் நாமத்தினால் சேர்ந்திருந்தால் அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். எனவேதான் நாங்கள் உன் நோக்கி கூப்பிடுகிறோம் தேவனே. அந்த பார்வையற்றவன் கூப்பிட்டான், கேட்டீர். சரீர குறைபாடு உள்ள இந்த பெண் கூப்பிட்டார், கேட்டீர். வாழ்க்கையை துளைத்த இந்த வாலிபர் கூப்பிட்டார், கேட்டீர். இப்பொழுதும் கூப்பிடுகிற மக்கள் குரலுக்கு செவி கொடுக்கும். விசுவாசத்தோடு நேர்மையான உள்ளத்தோடு கூப்பிடுகிறவர்கள், உன் சமாதானம் அவர்கள் மீது வந்திறங்குவதாய், வல்லமை வந்திறங்குவதாய், அவர்கள் சிந்தை தெளிவடையட்டும். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய நான் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இப்பொழுதே, இயேசுவின் பெயராலே, ஆமென். தேவன் உங்களை உங்க வீட்டார ஆசீர்வதிச்சிருக்கார். சமாதானம் உங்களுடைய நண்பர்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாய் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த அருமையான விசுவாசத்தின் பாடலை கேடுங்கள். பிற்பாடு இந்த வார்த்தையோடு உறங்க செல்லுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி நாளை மீண்டும் சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். நம்புவேன் வாழ்வில் நடந்திடுமே ஆதி சயம் காணுவேன் உம் சத்தியங்கள் எனக்காதெல்லாம் நடந்திடும் எனக்காதெல்லாமே நடக்கும் நம்புவேன் எந்த வாழ்வில் நடந்திடுமே ஆதிசயம் காணுவேன் உம் சத்தியங்கள் எனக்காதெல்லாம் நடந்திடும் எனக்காதெல்லாமே நடக்கும் இன்றெனக்காதிசயம் வரும் நம்புவேனக்கில்லை பயம் சிலுவாயில் நீ தந்தி வினை இந்நேரம் தாரும் வெற்றிகளை இன்றெனக்காதிசயம் வரும் நம்புவேனக்கில்லை பயம் சிறுவாயில் நீ தந்தி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384638738.